ஒரு சமயம் மகா பெரியவா மடத்திலே இருந்த நேரம் அவரை பார்ப்பதற்காக ஒரு பக்தர் வந்திருந்தார் அந்த வரிசையில் நின்ற சமயத்திலே அவரோட கண்ணிலிருந்து வழுந்து கொண்டிருந்த நீர் அவர் ஏதோ பெரிய கஷ்டத்தில் இருக்கார் என்பதை உணர்த்தியது வழக்கமாக யாராவது பெரிய சங்கடத்தோடு வந்திருக்காங்கன்னு தெரிந்தா மகாபெரியவா அதை தானாகவே உணர்ந்து அவாளை கூப்பிடச் சொல்லி முன்கூட்டியே தரிசனம் தந்து அவாளுக்கு ஆறுதலா ஆலோசனையா சொல்லி அனுப்புவார் அதே மாதிரி இவரையும் ஆச்சாரியா கூப்பிடுவார் என்று வழக்கமாக வருபவர்கள் பலரும் நினைத்தா ஆனா அப்படி எதுவும் நடக்கவில்லை வரிசை நகர்ந்து தன்னோட முறை வந்தது பெரியவா முன்னால் போய் நின்னதும் அதுவரைக்கும் சத்தம் சத்தமில்லாமல் அழுது கொண்டிருந்தவர் வாய் விட்டு கதறி ஓவென்று அழ ஆரம்பித்து விட்டார் சில நிமிடத்திற்கு அப்புறம் பெரியவா நீங்க தான் என்னை காப்பாற்றணும் என்னோட கிட்னி ரெண்டும் சரியா வேலை செய்யலைன்னு எல்லாம் சொல்றா ஆறேழு மாசமா மருந்தெல்லாம் எடுத்துக்கிறேன் ஆனா ஒரு துளி முன்னேற்றமும் இல்லை நாளுக்கு நாள் மோசமாயிட்டு தான் இருக்கு என்று சொல்றா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலை அதான் இங்கே ஓடி வந்திருக்கேன் தழுதழுப்பாக சொன்னார் ஓஹோ உனக்கு பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம்தான் நல்லதெல்லாம் ஞாபகத்துக்கு வருதோ வழக்கமா கஷ்டம் பிரச்சனையும் வரவாக்கிட்டே கொஞ்சம் ஆறுதலா பேசக்கூடிய மகா பெரியவா அவர்கிட்டே ஏதோ கொஞ்சம் கடுமையாக பேசினார் வந்தவர் கையே பிசைந்து கொண்டு எதுவும் பேசாமல் தலை குனிந்து நிற்க ஆச்சாரியாலே பேசத் தொடங்கினார் தானம் தர்மம் நல்ல காரியங்கள் இதெல்லாம் அந்த காலத்திலே பலரும் பண்ணிட்டு இருந்தார் நாடும் அவா குடும்பமும் செழிப்பா இருந்தது எல்லோருக்கும் எல்லாமும் கிடைத்தது சுபீட்சம் நிலவித்து ஆனால் இப்போது முன்னோர்கள் என்னமோ முட்டாள்தனமாக செலவு பண்ணிட்டதா நினைத்து கொண்டு அவன் செஞ்ச தர்ம காரியத்தை எல்லாம் மூட்டை கட்டி வச்சுட்டா இந்த தலைமுறைக்காரர்கள் எப்போது தர்ம காரியத்தை தடுத்து நிறுத்துறோமோ அப்போவே இந்த மாதிரி சங்கடமெல்லாம் தலை தூக்குகின்றது நாமளே வழி செஞ்சு விட்டு விடுகின்றோம் அதெல்லாம் வந்தப்புறம் வந்திருத்தே வந்திருத்தே என்று பிராய சித்தம் தேடுறோம் கொஞ்சம் கடுமையாகவே சொன்னார் மகா வந்தவர் அப்படியே மகா பெரியவா திருவடியில் விழுந்தார் என்னை மன்னிச்சுடுங்கோ பெரியவா என்னோட முன்னோர்கள் மாதத்துக்கு ஒரு தரம் அன்னதானம் செய்கிறதையும் நிரந்தரமாக தண்ணீர் பந்தல் வைக்கிறதையும் வழக்கமாக வச்சிருந்தா அதுக்காக தனியாக இடமெல்லாம் கூட இருந்தது நான் பாவி அதெல்லாம் வீண் விரயம் என்று எல்லாவற்றையும் நிறுத்திவிட்டு அந்த இடத்தையும் விட்டுவிட்டேன் அந்த பாவம்தான் போலிருக்கு எனக்கு இப்படி ஒரு தீராத கஷ்டம் வந்திருத்து சொன்னவர் வாய்விட்டு கதறி அழுதார் சில நிமிடங்களுக்கு அப்புறம் பிரிவா நான் நிறுத்தின எல்லாவற்றையும் மறுபடியும் ஆரம்பித்து வைக்கிறேன் எனக்கு நீங்க ஆசீர்வாதம் மட்டும் பண்ணினாலே போதும் இந்த கிட்னி பிரச்சியை எனக்கு கிடைத்த தண்டனையாக எடுத்துக்கொள்கின்றேன் நான் தழுதழுக்க சொன்னார் அன்பே வடிவமான தெய்வம் யாரையாவது தண்டிக்க நினைக்குமா என்ன அது நினைப்பதெல்லாம் தவறை உணர வேண்டும் என்பதுதானே தவறை உணர்ந்தாலே மன்னிப்பும் அருளும் மகத்தானதல்லவா தெய்வம் வந்தவரை மன்னிச்சிட்டதற்கு அடையாளமாக வாசல்யமாக பார்த்தார் மகா பெரியவா நாட்டு மருந்து கடையிலே வசம்புன்னு ஒரு மருந்து விற்பா பிள்ளையார் சுத்தி போட்டுக்கோ சொன்ன பெரியவா ஆசீர்வாதம் செய்து அவரை அனுப்பினார் பத்து பதினைந்து நாள் கழிந்திருக்கும் ரொம்ப சந்தோஷமாக வந்தார் அந்த பக்தர் ஆச்சாரியாலே சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணினார் பெரியவா நீங்கள் சொன்ன மாதிரியே செஞ்சேன் நேத்திக்கு எனக்கு பரிசோதித்த டாக்டர்கள் சிறுநீரகத்திலே எந்த குறையும் இல்லை அது என்ன அதிசயம் என்று கேட்கிறான் சாட்சாத் சாம்புவாகவே நடமாடிக்கொண்டிருக்கிற மகா பெரியவா சொன்ன வசம்பு வைத்தியம் என்று சொன்னேன் என்று சொல்லி தழுதழுத்தார் நான் எல்லாம் ஒன்றும் பண்ணவில்லை உன் முன்னோர்கள் பண்ணின புண்ணியம்தான் உன்னை காப்பாத்திருக்கு இனிமேலாவது அதையெல்லாம் விடாம பண்ணு க்ஷேமாயிருப்பேன் ஆசீர்வாதம் பண்ணின ஆச்சாரியாலோட குரல் அங்கே இருந்தவா எல்லோருக்கும் கடவுளோட குரலாகவே ஒழித்தது